வணக்கம். உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி பெண்மையை போற்றுவோம். குளிர்காலத்தில் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. இது நமக்கு குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் நிலவக்கூடிய குளிர்ந்த காலநிலை பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கும் அவங்களுடைய பச்சிளம் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்க பல வகைகள் இருக்குது. அதனால் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலில் நீர்ச்சத்து கரெக்டான அளவில் இருக்கா, நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கணும். இது குளிர்காலங்கிறதுனால நமக்கு அடிக்கடி தண்ணி தாகமும் ஏற்படாது. அதனால் நம்ம தண்ணி குடிக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம உடலில் நீர்ச்சத்து கம்மியாயிடும். அதனால் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் முதல் முதல்ல பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலோட நீர்ச்சத்து அடிக்கடி நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அடுத்ததாக முக்கியமான விஷயம், ஊட்டச்சத்தான ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். குறிப்பாக எண்ணெய் வகை உணவுகளும் காரசாரமான உணவும் சர்க்கரை சுகர்டு உணவுகளையும் நீங்கள் தவிர்த்தே ஆகணும். இந்த மூணையும் தவிர்த்துட்டு ஊட்டச்சத்தான ஒரு உணவை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. மூணாவது விஷயமா, உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வச்சுக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துட்டாலே எந்த விதமான நோயும் நம்மளை அண்டாது. அறையோட வெப்பநிலையை நீங்கள் சீராக வச்சுக்கணும். நீங்களும் குழந்தையும் இருக்கக்கூடிய ரூமை ரூம் டெம்பரேச்சர்லேருந்து கீழையும் போகாமல் மேலையும் போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்பவே வெது வெதுப்பாக வச்சுக்கணும். குளிர்காலங்களில் தாயும் செய்யும் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம கவனமாக ஒவ்வொரு விஷயங்களும் செய்யணும். பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் தினமும் காலையில் எந்திரிச்சதும் மிதமான சுடுநீரில் எலுமிச்சு சாறு கலந்து குடிச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, செரிமான செயல்பாடுகள்லையும் குடல் இயக்கத்தையும் ஒழுங்குபடுத்த அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக காலையில் எழுந்தோன்னு மிதமான சுடுநீரில் எலுமிச்சை சாறு குடிச்சு வாங்க. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக்கோங்க. அடுத்ததாக சூப்பு சாப்பிடணும். சூப்பு சாப்பிடுவது செரிமானத்தை உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக்கும். அதே மாதிரி பூண்டு இஞ்சி அப்படிங்கிற இருக்கக்கூடிய பொருளை அதிகமாக நீங்கள் சமையல் எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு அதிகமாக வச்சுருக்கு பூண்டும் இஞ்சும். அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் சமையலில் கண்டிப்பாக பூண்டும் இஞ்சியும் இடம்பெற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், வைட்டமின்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. கால்சியம், இரும்பு, ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள், பொட்டாசியம்னு நிறைய 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 சத்துக்களை நீங்கள் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றது தான் உங்கள் பால் உற்பத்தியை அதிகரிக்கும். குறிப்பாக காளான் சாப்பிடலாம், தக்காளி, பச்சை இலை காய்கறிகள், கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, பீன்ஸு, மீன் வகைகள், குறிப்பாக சால்மன் மீன், பால், நிறைய பால் குடிக்கலாம். நட்ஸ் வகைகள் சாப்பிடணும். பழச்சாறுகள், ஜூஸ் நீங்கள் அருந்தலாம். முலாம்பழம், சிட்ரஸ் பழம், இந்த மாதிரி நிறைய பழங்களை நீங்கள் சாப்பிடணும். அதுதான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்கோலி, காலிஃப்ளவர், துரித உணவுகள், கடல் உணவுகளில் கண்டிப்பாக சாப்பிடவே சாப்பிடாதீங்க இந்த குளிர்காலத்தில். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா உங்களோட ஊட்டச்சத்து நிபுணர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து உங்களோட உடல் நலத்துக்கு பொருத்தமான உணவுகளை கூட நீங்கள் சாப்பிடலாம். குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக சௌகரியமான ஒரு ஆடையை நீங்கள் அணியிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். குளிர்தன்மை காரணமாக ரொம்ப குளிரடிக்கிறதுனால மார்பக காம்பலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி ஏற்படும், உணர்வு இல்லாத மாதிரி தோன்றும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ரூமை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. அதிக குளிர்ச்சியால் பால் சுருக்கக்கூடிய நுண்குழாய்களில் அடைப்பு கூட ஏற்படும். அதனால் நீங்கள் மார்பகங்களை அடிக்கடி மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். அதனால் இந்த குளிர்காலத்தில் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களும் அவர்களுடைய குழந்தைகளும் சிறப்பாக செயல்பட என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.